மை நேம் இஸ் ஜவஹர், ஆட்டோ ரேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் நான் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த ஆத்மாவட்டும் மேற்கொண்டு உள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் ஆட்டோ, ஒரு எதிர்மறை சக்தி இருக்கும்போது நேர்மறை சக்தின்னு சொல்லி ஒன்று இருந்தாகணும். பல விஐபிகளும் அதில் அடக்கம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கக்கூடாது. அதை துணிச்சலாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை செய்தால் நீங்களும் எழுதலாம், உங்கள் கையும் தன்னால் எழுதும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் வித் தமிழ். என் சேனல் நீங்கள் வந்து மேஜிக் வீடியோஸ் பார்க்கலாம், இன்டர்வியூஸ் பார்க்கலாம், பிஸ்னஸ் ரிவ்யூஸ், பெட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். என் சேனல் எதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக ஆட்டோ ரேட்டிங் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன முதல்ல நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியோ பெரிய ஒரு சாமியாரோ மந்திரவாதியோலாம் கிடையாது. ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் பர்சன், சரிங்களா? இந்த ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்றதை விட ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். இது ஆராய்ச்சி பண்ண பண்ண விரிஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு ஆராய்ச்சியுடைய முடிவு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் தான் போகிறது. ஆனால் நான் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி போனோம் அதெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நான் ஏத்திஸ்ட்டாக இருந்தேன், கடவுள் இல்லை அப்படின்னா. ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ண பண்ண இந்த ஃபீல்டுக்குள்ளே போக போக இருக்குது 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 கடவுள் இருக்குங்கிறது 100%-200% வருது. ஸோ வென் சாட்டன் இஸ் ப்ரூவ்ட், காட் இஸ் ஆல்சோ ப்ரூவ்ட். ஏன்னு சொன்னால், ஒரு எதிர்மறை சக்தி இருக்கும்போது நேர்மறை சக்தின்னு சொல்லி ஒன்று இருந்தாகணும். ஸோ காட் இஸ் தேர். ஸோ காடனுடைய படைப்பில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாம் படைச்சிருக்கிறார் இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து வைரஸ், அது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. அதில் பார்க்கணும்னா அதில் மைக்ரோஸ்கோப் வழி அந்த ப்ராப்பர் சேனலில் போனால் தான் அதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவாகட்டும் மேற்கொண்டு உள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் ஆகட்டும், அதுக்குண்டான ப்ராப்பர் சேனலில். இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ராப்பர் சேனல்னால் தகடு தாயத்து இதை மட்டும் நான் சொல்லலை, அதுக்குண்டான தியானம், அதுக்குண்டான அந்த எஃபோர்ட் போடணும். அப்போ தான் நான் பார்க்க முடியும். சும்மா நீங்கள் வந்து ஆத்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பாக்ஸ் இருக்குது, இது இருக்குது இது இல்லைங்கிறத இப்படி காட்டிட்டு போயிடலாம். பட் அந்த மாதிரி ஒரு கடையில் விற்கிற பொருளோ இல்லை சாதாரணமாக பார்க்கக்கூடிய பொருளோ கிடையாது. ஒரு வைரஸ் இருக்குன்றதை எப்படி நம்ம எடுத்து காட்டிட முடியுமா? முடியாது. அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வாங்கி அப்படி பண்ணால் தான் பார்க்க முடியல. அது மாதிரி தான் இதுவும். இப்போ இதில் வந்து என்னென்னா, என்னை பொறுத்தவரை நான் எம்எஸ் ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் பர்சன். இதில் வந்து நிறைய பேருக்கு நான் இதன் மூலமாக ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னை பார்த்துருக்காங்க. பல விஐபிகளும் அதில் அடக்கம். இந்த விஐபிகள் நல்ல நல்ல நண்பர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கும் இந்த ஆட்டோ ரேட்டிங் சம்மந்தமாக என்கிட்ட வருவாங்க. பட் நான் இப்போ ஆட்டோ ரேட்டிங் அதிகமாக பண்ணுறதில்ல, அதை அவங்களுக்கே கற்றுக் கொடுத்துறேன். இந்த ஆட்டோ ரேட்டிங் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பெஷல் தகுதியெலாம் தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கக்கூடாது. அதை துணிச்சலாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை செய்தால் நீங்களும் எழுதலாம், உங்கள் கையும் தன்னால் எழுதும். அதாவது எழுத்து வடிவில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்திகளோட தொடர்பு கொள்ளுதல். நமக்கு மேலே இருக்கிற சக்திகள் அப்படின்னு சொன்னால் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கும் அது செத்தவங்க ஆத்மா தான், இறந்தவங்க ஆத்மா தான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதானாங்கிறது இன்றைக்கும் எனக்கு டவுட்லாம் இருக்குது. ஏன்னாக்கா அது வந்து தெளிவான முறையில் அதுக்கு ஒன்றும் விளக்கங்கள் இது வரைக்கும் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து இப்போ ஒரு பேடு எடுத்து வச்சுக்கிறோம், ஒரு நோட் பேடு, அதில் வந்து ஒரு பென்னை பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே தியானம் பண்ண 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 அந்த பெண் தன்னால் எழுதுது, பார்த்தீங்களா? அந்த எழுதுறதுக்கு பேர் தான் ஆட்டோ ரைட்டிங், சரிங்களா? அதில் எழுதும்போது பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து கிறுக்கலாக ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து வந்து போக 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 அப்படியே சம்மந்தப்பட்டவருடைய கையெழுத்தாகவே மாற ஆரம்பிச்சு, சரிங்களா? நம்ம யாரை கூப்பிட்றோமோ அவங்களுடைய. ஆனால் செலுத்துகள் இருக்குது, ரொம்ப கிறுக்கலாக போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், நமக்கு மட்டும்தான் படிக்க முடியும், அவங்களால படிக்க முடியாது. பட் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அச்சரசுத்தமாகவும் துல்லியமாகவும் பதில் வந்துருக்குது. அவங்க வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கிராஸ் கொஸ்டின் கூட, இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கமாக கிணறு இருக்குது, தெற்கு பக்கமாக மரம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்தால் நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தாலும் சொல்ல முடியும். பட் அந்த ஆட்டோ ரைட்டிங்கில் இதெல்லாம் வந்துருக்குது, இதெல்லாம் நான் சொல்லியும் செஞ்சுருக்கிறேன், சரிங்களா?
மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த ஆட்டோ ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன், அந்த ஆராய்ச்சி வந்து போய்கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் பண்ண வரைக்கும் உள்ள விஷயங்களை நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐம் எ டீச்சர் ஆல்சோ இன் திஸ் ஃபீல்ட். ஸோ ஐ எம் ரிசர்ச்சிங் திஸ் ஃபீல்ட் ஃபார் தி பாஸ்ட் 18 இயர்ஸ்.